அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சட்டமன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு 2 மாதத்து மேலே ஸோ அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்டமன்று தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ யாருக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை நேற்று கூட கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு 2 டேஸ் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணியிருந்தாங்க. எதனால் டிலே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை இன்றைக்கும் ஒரு சில மாதத்து வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டில் எல்லாருமே ஸோ தகுதியானது தான் எடுத்திருக்காங்களா, நேர்மை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாதத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளையா. அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 29 மாதத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நேற்று கூட 7 மாதத்துக்கு வந்து லாஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே ஒரு சில மாதத்துக்கு வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்டமன்று வந்து தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிலே பண்ணதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமை தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸோ வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்களே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக ஸோ அப்டேட் வந்து வெளியே இருக்குது. ஸோ நேற்று கூட வேலூர் மாவட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் இன்றைக்கும் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து எல்லாருமே ஸோ தகுதியானது தான் எடுத்திருக்காங்களா, நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியானது தான் நேர்மையான முறையில் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா சில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் விசாரித்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து ஒரு 5000 பேர் விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கனாலே போதும். ஸோ அவங்க வந்து தகுதியானதை தான் எடுத்திருக்காங்களா, நேர்மை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து மாட்ட வரையே அப்படி இருந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து தகுதியான வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கேன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே, நேர்முக தேர்வு மூலமாக தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து உங்களை வந்து சில பேர் கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சு திறமை ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.